அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி டாட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேப்புச்சினோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே எப்படி ஒரு கேப்புச்சினோ செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்பயுமே நம்ம வெளியே போனால், ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், ஒரு மால்ஸ், எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பாக கேப்புச்சினோ நம்ம குடிப்போம். ரொம்ப விரும்பி குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் குடிப்போம். அந்த கேப்புச்சினோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்ய கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வெளியே எங்கேயுமே நம்ம ட்ரை பண்ண மாட்டோங்க. அந்த கேப்புச்சினோ தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம், பட் அது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். அப்புறம் சுகர், அப்புறம் காய்ச்சின பால், இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து இந்த கேப்புச்சினோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க இந்த 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு 3 பேருக்கு கேப்புச்சினோ ரெடி பண்ணலாங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டில் நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த பாட்டிலை நல்லா நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். நல்லா பாட்டில் நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பாட்டில் ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம ஷேக் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் உள்ளே வந்து ஃபோமி டெக்ஸ்சராக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் வந்து நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் நீங்கள் ஷேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபோமி டெக்ஸ்சராக வந்துருச்சு. இப்போ வந்து கேப்புச்சினோ மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம். அந்த பாலில் வந்து தேவையான அளவு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேப்புச்சினோ மிக்சரை வந்து நம்ம மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். நல்ல ஃபோமி டெக்ஸ்சர் வந்துருச்சு பாருங்கள். ஃபோமி டெக்ஸ்சராகவும் இருக்கும், நல்லா அந்த கிளேஸ் இருக்குது பாருங்களேன், அந்த ஷைனிங்காக இருக்குது. நம்ம வந்து வெளியே மால்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிற மாதிரி அதே கேப்புச்சினோ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டே நம்ம செஞ்சிட்டோம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம மால்ஸில் வாங்கி குடிக்கிற மாதிரியே இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி இதை குடிப்பாங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.